ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் பிரஷர்ல கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்தில் சதா பிரச்சனையா? அப்ப உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் இதுதான். மூலக்கணலை எழுப்பும் வாசி யோகாசனங்கள் மற்றும் அகவுளி தீட்சை. இடம் விஎம்ஏ ஹால், மேற்கு மாம்பலம், சென்னை. மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 9443653355. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் குரு பெருமானால் சக்தி உருவேற்றப்பட்ட ருத்ராட்சமாலையும் வழங்கப்படும். மேஷராசி, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம்? இவர்கள் தனம், குடும்பம், வாக்கு இந்த மூன்று விஷயங்களையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மௌன விரதமா நிறைய இடங்கள்ல இருக்கிறது புத்திசாலித்தனம். மேஷத்தை பொறுத்தவரை பொதுவாகவே ராசியாதிபதி செவ்வாய் என்பதனால் முருக வழிபாடு, திருச்செந்தூர் மற்றும் பழனி. ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு இந்த குரு வக்கரம் தயாராக இருக்கிறது. இது நாள் வரை ஜென்ம குருவில் இவர்களுக்கு நிறைய உடல் உபாதைகள். லைஃப் பார்ட்னர் மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். நான் மிதுன ராசின்னு வச்சுக்குவோம், என் மனைவி மூலம் எனக்கு ஆதாயம். கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். இவர்கள் வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு செய்வது, ஜீவ சமாதி வழிபாடு செய்வது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் மற்றும் எண்கணித நிபுணரான வேல் சங்கர் இருக்காரு, அவர் கூட தான் இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு வக்கிர பெயர்ச்சி வந்து நடக்க போகுது. ஸோ இந்த 4.5 மாசம் வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த குரு வக்கிர பெயர்ச்சினா என்னது சார்? குரு வக்கர பயிற்சி அப்படிங்கிறது கோச்சாரத்தில் நாம் மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய கிரகங்கள் அப்படின்னா குருவும் சனியும், மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி, விதியை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள். கோச்சாரத்தில் இப்பொழுது குரு பார்வை வந்துவிட்டது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்லாம் வந்து சொல்கிறத ஒரு சொல்லடையாகவே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த குருவுடைய பெயர்ச்சிங்கிறது பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வருடம் சராசரியாக இருக்கும். அந்த ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 4 மாதம் இந்த வக்கரகதி அடையும். இப்போ ஒரு காரை போய் நிப்பாட்டுறோம், நம்ம நிப்பாட்டுற இடத்துல பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அப்படி ரிவர்ஸ் வந்துட்டு திரும்ப இப்படி போவோம். அந்த ரிவர்ஸ் வர்ற பீரியடை நீங்கள் வக்கரம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதாவது தனது இயல்புக்கு மாறி செயல்படுவது. வழக்கமாக நேர்கதியில் போகும் பொழுது இப்படித்தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கிரகம் இயல்புக்கு மாறி சூரிய குடும்பத்துக்கு கட்டுப்படாமல் செயல்படுவது தான் இந்த குரு வக்கரம். பொதுவாக இந்த சூரியன் அப்படிங்கிற கிரகம்தான் முதன்மையான கிரகம். நவக்கிரகங்களுக்கு அரசன் சூரியன். இந்த சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9 வீடுகளில் குரு வரும் பொழுது இந்த வக்கரம் என்பது ஏற்படும். அதில் 6, 7, 8 வீடுகள் அதி தீவிர வக்கரம் என்றும், 5 வீடு என்பது வக்கரத்தின் தொடக்கம் என்றும், 9 வீடு என்பது வக்கரம் முடியக்கூடிய இடம் அப்படின்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. இந்த சூரிய குடும்பத்துக்கு கட்டுப்படாத நிலை, எப்பொழுதுமே இயற்கை சுபராக நேர்வழியில் மற்றவர்களுக்கு உதவுவது, தயாளு குணம், மறப்பது, மன்னிப்பது, ஒரு பெரிய மனுஷனாக நடந்து கொள்வது, இதெல்லாம் வந்து குருவுடைய காரகத்துவம். ஸோ காரகத்துவம் பாவகத்துவம் அடிப்படையில் தனகாரகம் மற்றும் புத்திர காரகம். தனம் அப்படின்னா வருமானத்தை குறிக்கக்கூடியது, புத்திரர் அப்படின்னா குழந்தைகளை குறிகாட்டக்கூடியது. அதாவது இப்படித்தான் போகணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நபர் எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த காரியத்தை அவர் சாதித்து கொள்ளத்தான் வேண்டும். விக்ரம் சார் நடித்த அன்னியன் படத்தில் அம்பின்னு ஒரு கேரக்டர் இருக்கும், எப்பொழுதுமே ரொம்பவும் சாஃப்டாக நல்லவராக ரொம்ப பெரியவங்களுக்கு நமஸ்காரமெல்லாம் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும். அது குரு நேர்வழியில் போவது. அவரே அந்த ரெமோவா மாறுற கேரக்டரும் அப்புறம் அந்த பழிவாங்கிற மாதிரி ஒரு கேரக்டராகவும் மாறுவார் பார்த்தீங்களா. அதுதான் குரு வக்ரம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்து. அப்போ சாஃப்டாகவுமே ஆயிடுவாங்க, ஒரு சில வாட்டி ரகடாகவும் ஆயிடுவாங்க. எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவிதான் செய்யக்கூடிய நபர்கள் மிகவும் விவரமாக மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது. அதாவது இப்போ குரு வக்ரம்னா அவங்க உதவ மாட்டாங்கங்கிறது கிடையாது,
யாருக்காவது ஒரு அன்னதானம் பண்ணினா கூட அதில் ஒரு ஆதாயம், அதை ஒருத்தங்க ஃபோட்டோ எடுத்து அதை வந்து மீடியாவில் போட்டு அதன் மூலம் ஒரு பப்ளிசிட்டி, இதெல்லாம் நம்ம வந்து தப்புன்னு இன்றைக்கி சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போது எப்போடா இவங்கள்டேந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் உருவ முடியும்னு எல்லாரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் சாமர்த்தியமாக செயல்படுவது ஒரு விதத்தில் கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, அதுடன் நாம் செயல்படுவது இன்றைய காலகட்டங்களில் தவறு என்று சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் வெள்ளந்தியாக இருந்தால் அது நல்லது அப்படின்னு எல்லாருமே நினைப்பார்கள். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நம்ம வெள்ளந்தியாக இருக்க முடியுமா? பிழைக்க முடியாது. இப்போது மனமுருகி தெய்வத்திட்ட போய் பிரார்த்தனை செய்வது, பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்வது, குரு நேர்வழியில் போவது, தன்னை வருத்தி கொண்டு தெய்வத்திடமே ஒப்பந்தம் போட்டால் நீ எனக்கு இதை செஞ்சு தான் ஆகணும், நான் உனக்கு இதை செய்கிறேன், இதற்காக சில இச்சா சக்திகள் கிரியா சக்திகள் சில தாந்திரிக பிரயோகங்களை கூட கையில் எடுத்து கொள்வது என்பது குரு வக்கர நிலை. அதாவது அவர்களுடைய குறிக்கோளை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எதையும் செய்வது. இந்த குருங்கிறது புத்திரக்காரகன் தனக்காரகன். இப்போ குரு வக்கரம் அப்படின்னா இப்போது வேறு ஊர்களுக்கு போகிறது, வேறு இனங்களில் திருமணம் செய்து கொள்வது, கலப்பு இனம், அதன் மூலம் புத்திர பாக்கியம், இப்போ இந்த ஐயுஎஃப் ட்ரீட்மெண்ட், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களில் ஆதாயம் பெறுவது, இப்போ இந்த வாடகை தாயை அழைத்து வந்து அதன் மூலம் புத்திர பாக்கியம், இப்போ இதெல்லாம் மாற்றி யோசிக்கக்கூடிய வேலைகள் தான். இந்த மாதிரி விஷயங்கள் மூலம் ஆதாயம் பெறுவது, சாமர்த்தியமாக செயல்படுவது. இப்போ கோச்சாரத்தில் குரு ஜனனகால ஜாதகத்தில் கூட தனித்து நின்னால் பலன் கொடுக்காது, அந்தணன் ஒருவன் தனித்து நின்னால் அவன் பால் இன்னல்கள் வரும் அப்படின்னெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வரையறைக்குள், இந்த ஃபார்முலாக்குள் வராமல் சில இடங்களில் குரு வக்கரம் அடைந்திருந்தால் மிகவும் நல்லது அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் எல்லாம் கூட பார்க்க முடியும். இப்போ குரு நீசம் அப்படின்னு வச்சுக்குவோம், நீச வக்கரம் என்பது உச்ச பலத்துக்கு சமம். இப்போ தனுர் லக்னத்தை எடுத்துக்கோங்க, லக்னத்துக்கு இரண்டாம் இடம் மகரத்தில் நீசம், அங்கே அவர் நீச வக்கரம் அடைந்திருந்தால் நீங்கள் அதனை உச்ச பலம் ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம், எப்படியாவது அந்த தனத்தை அந்த உச்ச நிலையை அவர் அடைந்து விடுவார். இப்போ குரு உச்ச வக்கரம் அப்படின்னா உச்சனுக்கு நிகரான பலனை கொடுக்காது என்றாலும் அதன் காரகத்துவம் அபாவகத்துவம் அடிப்படையில் பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அந்த மாதிரி வந்து 12 ராசிகளுக்குமே வந்து என்னென்ன பலன்கள் இருக்குது, அதே மாதிரி இவங்க வந்து அதிகமாக பாதிப்படைவாங்க, அதனால் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து போயிடலாம். ஃபஸ்ட் வந்து மேஷ ராசி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு எவ்வளோ வந்து வக்கரம் இருக்குது, அதே மாதிரி அவங்க வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம். அதாவது இப்பொழுது குரு கோச்சாரத்தில் மிருகசீஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த வக்கரம் முடியும் பொழுது பார்த்தால் அது ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்தை கடந்து 3 பாதத்துக்கு வருகிறது. அப்போது இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், இவர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இது நாள் வரை மேஷராசிக்காரர்கள் நிறைய அனுகூலமான பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த 2 இடத்தில் மிருகசீஷத்திலிருந்து ரோகிணியை நோக்கி வருவதனால் இவர்கள் தனம் குடும்பம் வாக்கு இந்த 3 விஷயங்களையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரே கான்செப்ட் என்னென்னா, மௌன விரதமாக நிறைய இடங்களில் இருக்கிறது புத்திசாலித்தனம். இவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுக்கும் பொழுது நான் இன்னைக்கு வேலைக்கு வரலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. பாஸ் என்ன நினச்சிருப்பாரு, நான் வேலைக்கு வரலை அப்படின்னு சொல்லி டெர்மினேஷன் கொடுத்துருவாங்க. சொல்றது ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒன்று, மற்றவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்று. இப்போ இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்ததுக்கு பிறகு பணப்புழக்கம் என்பது ஓரளவுக்கு இருக்குது. இந்த பணப்புழக்கத்தை மாற்றி யோசித்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை இழுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சு போடுவாங்க. மேலோட்டமாக வருவது போல் வந்து அந்த பணம் என்பது இவர்களுக்கு விரயமாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குடும்பத்தில் கூட ஏதாவது சில விஷயங்கள், இவர்கள் பேச்சுவார்த்தையில் மிகவும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நான் அப்புறம் சொல்கிறேன், அப்புறம் பேசிக்கிறேன்,
அது அவர்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் இரண்டாம் இடம்ங்கிறது குடும்பம். குடும்பம்னா இப்போ திருமணம் ஆகாதவர்கள் பேச்சுவார்த்தை வரன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் இன்று உன்னை சந்திக்க வரவில்லை என்று வாழ்க்கை துணைவர் வரப்போகக்கூடிய வாழ்க்கை துணைவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நான் உன்னை சந்திக்க வரவில்லைன்னு அந்த அம்மா நினச்சிக்கிட்டு நீ இல்லைன்னா போய் நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்னு போயிடும். ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, மேஷத்துக்கு தனம் குடும்பம் வாக்கு. அப்போது குடும்பம் தனம் பொருளாதாரம் இது எல்லாமே இவர்களுடைய வாக்கில் தான் இருக்குது. இந்த மூன்று விஷயங்களையும் அவர்கள் புத்திசாலித்தனமாக கையாள வேண்டும். மேஷத்திற்கு குரு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி என்பதால் பித்துர்வர்க்கம் பாக்யம், மேலும் இவரே பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் வெளிநாட்டு தொடர்பிலிருந்து இவர்கள் செய்யக்கூடிய முதலீடாக இருக்கட்டும், அங்கிருந்து ஒருவேளை இவர்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய பொருட்களாக இருக்கட்டும், இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். மேஷத்துக்கு பெரிதாக பாதிப்பு என்று எதுவும் இல்லை. வழக்கமாக இருப்பதை விட மாற்றி யோசித்து கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் இவர்களுக்கு பாதிப்பு என்பது பெரிதும் இல்லை. அதுக்கு பதில் வந்து இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா இதுக்கு சின்ன பரிகாரம் எதனா? மேஷத்தை பொறுத்தவரை பொதுவாகவே ராசியாதிபதி செவ்வாய் என்பதனால் முருக வழிபாடு, திருச்செந்தூர் மற்றும் பழனி இந்த முருகன் வழிபாட்டு செய்வது இவர்களுக்கு ஒரு கவசம் போல் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஓகே, ரிஷப ராசிக்காரர்கள் என்னென்னலாம்? ரிஷப ராசிக்காரர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு இந்த குரு வக்கரம் தயாராக இருக்கிறது. இது நாள் வரை ஜென்ம குருவில் இவர்களுக்கு நிறைய உடல் உபாதைகள், தோல்வி அவமானம், சில இடத்தில் வெளியிலே சொல்லிக்க முடியாத சில அவப்பெயர்கள் எல்லாம் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் குரு லாவாதிபதியாக இருந்தாலும் அவரே ஜென்ம குரு ஆக வருகிறார், அவரே அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார். இவர்களுக்கு இவர்கள் தொழில் துறை சார்ந்து வேற ஒருத்தங்களுடைய அட்வைஸ் மூலமாகவோ அல்லது இவர்களுடைய சீனியர்ஸ் கைடன்ஸ் மூலமாகவோ வியாபாரமாக இருந்தாலும் கொஞ்சம் நஷ்டம் என்பது இது நாள் வரை இருந்தது. இனி அதிலிருந்து இவர்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பணம் என்பது இவர்களுக்கு பல வழிகளில் வரும். காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். இவர்கள் எந்தெந்த விஷயங்களை நினைக்கிறார்களோ அதில் முழு திருப்தி என்பது ஏற்படும். ஏனென்றால் இங்கு குரு பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதி. பதினொன்றாம் வீடு என்பது நினைத்த காரியத்தில் வெற்றி. அது தனஸ்தானத்திற்கு, தனம்னா ரெண்டு, தனஸ்தானத்துக்கு ஜீவனமாகவும் ஜீவனஸ்தானத்துக்கு தனஸ்தான அதிபதியாகவும் ஆறாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டின் அதிபதியாகவும், ஆறுங்கிறது ருணம் ரோகம் சத்ரு, அதற்கு ருணம் ரோகம் சத்ரு, புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு பிரச்சனைக்கு பிரச்சனை வரக்கூடியது. அப்போ பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை நம்ம விட்டு போய்விடும். அப்படி பாக்யத்துக்கு வெற்றி ஸ்தானம், ஒன்பதாம் வீடுங்கிறது பாக்யம், பாக்யத்துக்கு வெற்றி ஸ்தான அதிபதியாகவும் வருகிறது. அந்த ஜென்ம குருவின் வீரியம் இவர்களுக்கு குறைகிறது. இதனால் இவர்கள் இறங்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் இவர்களுக்கு நான் சொன்னபடி காசு மேல் காசு வந்து கொட்டக்கூடிய நேரம். இவர்களுக்கு கோச்சாரத்தில் சனியும் அனுகூலமாக இருக்கிறது, ராகுவும் அனுகூலமாக இருக்கிறது. ஒருவேளை உங்களது ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால், பத்தில் ஒரு நாலு ஜாதகத்தில் நீங்கள் குரு வக்கரமாக பார்க்கலாம், உங்களுக்கு ஃபுல்லாகவே கொண்டாட்டம் தான். இந்த பீரியடை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். நாலு மாதமும் என்ஜாய்மெண்ட் மாதம் ஃபுல் தான். அதை நீங்கள் வந்து மெயினாக புத்திர பாக்கியம் தன காரகம், ஏன்னா காரகத்துவ அடிப்படையில் இது ரெண்டும் தான் குருவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தவறான அட்வைஸ் கொடுத்தவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இந்த பீரியடை நீங்கள் முழுவதுமாக உபயோகித்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு ஏழு பத்து வீடுகளுடைய அதிபதி. இப்போது இது நாள் வரை இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு இருந்தது. ஏழுங்கிறது கலத்திரம், வியாபார துணைவரையும் குறிகாட்டும். பத்துங்கிறது தொழில், அதாவது ஜீவனம். இப்போது இந்த மிருகசீஷம் மூணாம் பாதம் அப்படிங்கிறது வந்து மிதுனத்தில் ஆரம்பிக்குது. ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் ரெண்டுமே ரிஷபத்தில் வருது. ஒன்றாம் பாவத்தில் வந்த குரு வக்கர வந்து பிப்ரவரி மாதம் அந்த தேதி வரைக்கும் இருக்கு இல்லைங்களா. அப்போ நான் சொன்னபடி ரோகிணி மூணாம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறது. அப்போ பதினொன்றாம் வீட்டை நோக்கி பயணம் செய்கிறது. ஏழுங்கிறது கலத்திரம்னு சொல்லிட்டேன்.
லைஃப் பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அப்போது நாம் மிதுன ராசின்னு வச்சுக்குவோம், என் மனைவி மூலம் எனக்கு ஆதாயம், இல்லை அந்த லேடி வந்து மிதுன ராசின்னா அந்த அம்மாவுடைய கணவர் மூலம் ஆதாயம். கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் ஆதாயம் கிடைக்கும், தொழில் மூலமாகவும் ஆதாயம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு வந்த பிறகு, பன்னெண்டாம் வீடு என்பது சயனம், சயனம்னா படுக்கை, அதை நீங்கள் ஹாஸ்பிட்டல் படுக்கையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது இதனால் வரை வெளியில் சொல்ல முடியாத நோயில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு மாற்று வைத்தியம் மூலமாகவோ, ஒரு இயற்கை வைத்தியம் மூலமாகவோ, அல்லது ஒரு புது டாக்டரை சந்தித்ததன் மூலமாகவோ நோய் கட்டுப்படும், நோயின் வீரியம் குறையும். பன்னெண்டாம் வீடு என்பது விரயம், செலவு, வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுவது. வெளிநாட்டில் போய் என்னுடைய விசா ப்ராசஸ் ஆகலை, என் பாஸ்போர்ட் கிடைக்கல, ஏன் சர்டிஃபிகேட்டு அந்த ஊரில் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அந்த கவர்மெண்ட்டு மேல் நான் கேஸ் போட்டிருக்கிறேன், அதற்கு பதில் கிடைக்கக்கூடியது. இந்த மாதிரிலாம் நிறையா பேர் தவிக்கிறார்கள். நேயர்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கஷ்டப்பட்டு படிச்சுட்டு செலவு பண்ணிட்டு போயிருப்பாங்க, அடகு வச்சுட்டு டாக்குமெண்ட்டை அடகு வச்சுட்டு போயிருப்பாங்க. அங்கே போய் இவ்வளோ செலவு பண்ணி படிச்சுட்டு வேலை கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான காலகட்டம். குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு, நோய், வாழ்க்கை துணைவர், ஜீவனம், இது சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் பூரணமான அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டம். ஓகே, அப்போ வந்து வெற்றி மேலே வெற்றி தான் எல்லாருக்கும். ஆமாம், இவர்களுக்கு பரிகாரம் வழிபாடு அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு வியாழக்கிழமைகளில் செய்வது மேலும் அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, கடகராசினருக்கு சார்? கடகராசிக்காரர்களுக்கு பலனை நீங்கள் கொஞ்சம் கூர்மையாக கவனிக்கணும். ஏனென்றால் கடகராசியாதிபதி சந்திரன் உச்சமடைய வீடு தான் இந்த ரிஷபம். இந்த ரிஷபத்தில் இப்பொழுது குரு சஞ்சாரம் செய்து இந்த ஒரு 7 மாதமாக கிட்டத்தட்ட இவர்கள் ஒரு நல்ல அனுகூலமான பலன்களை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அஷ்டம சனி மூலமாகவும், 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு மூலமாகவும், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை இதெல்லாம் வந்தது. படிப்படியாக இவர்களது நிலை இப்பொழுது முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம். இப்பொழுது மிருகசீஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு என்பவர் ரோகிணி நட்சத்திரத்துக்கு வரவிருக்கிறார். இந்த கடகராசிக்கு ராசியாதிபதியுடைய நட்சத்திரம் தான் இந்த ரோகிணி நட்சத்திரம். இவர்கள் இந்த லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், இப்போ எனக்கு இவ்வளவு லாபம் வந்திருக்கு, அதன் மூலம் இந்த காசை நான் வட்டிக்கு விடுவேன், எனக்கு அதிக வட்டி கிடைக்கும் அப்படின்னு இவங்க போனாங்கன்னு மாட்டிக்குவாங்க, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஆமாம், அதில் இவர்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். இவர்களுக்கு இவர்களை வழிகாட்டக்கூடிய நபர்கள், அது இவர்களது பெற்றோர்களாக இருக்கலாம், தொழில் சார்ந்த குருமார்களாக இருக்கலாம், அல்லது ஒரு ஜோதிடர்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஆன்மீக நெறியாளர்களாக இருக்கலாம், சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பூரணமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வேண்டாதெல்லாம் விட்டுறணும். குரு இங்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, அவர்தான் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். 6ங்கிறது கடன், புதிதாக கடன் வாங்கும் பொழுது படித்து பார்க்காமலே சில நேரத்தில் 100 கையெழுத்து 200 கையெழுத்து போட்டுருவோம். அது வந்து நீங்கள் வாங்குகிற கடனுக்கு நான் கையெழுத்து போட்டுக்குவேன், அப்புறம் என்னாகும், நான் போயிட்டே நீங்கள் மாட்டிப்பீங்க, இல்லைனாலும் நான் தான் மாட்டிக்குவேன். ஸோ கவனமாக கையாள வேண்டும். பித்தூர் வர்க்கம், அதாவது அப்பாவோட ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து, ஏதாவது ஒரு அன்னதானம், ஒரு கோயிலுக்கு ஒரு டொனேஷன் கொடுங்கன்னு கேட்பாங்க. அங்கே போய் பார்த்தா தேடித்தான் பார்க்கணும், கோயிலும் இருக்காது அன்னதானமும் இருக்காது. இந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது லாபஸ்தானத்தில் குரு என்பது இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், புதுசாக ஒரு காலேஜுக்கு போகிறேன், புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன், கிடைச்சதா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, குறிப்பாக அந்த வெளிநாடுகள் தொடர்பில் இதெல்லாம் வந்து அவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பரிகாரம் அப்படின்னு வந்துட்டோம்னா, இவர்கள் வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு செய்வது, ஜீவசமாதி வழிபாடு செய்வது, மேலும் மஞ்சள் அன்னம், அதாவது இந்த லெமன் ரைஸு,
இந்த மாதிரி அன்னதானம் செய்வது, மஞ்சள் கலர் வஸ்திரம் கோயிலில் பூஜை செய்யக்கூடிய நபர்களுக்கோ பெரியவர்களுக்கோ தானம் செய்வது இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கடகராசிக்காரர்கள், இப்பொழுது நான் சொன்ன இந்த எளிமையான நடைமுறை அணுகுமுறை பரிகாரங்கள் செய்வதன் மூலம் தங்களை முழுவதுமாக பத்திரப்படுத்தி கொள்ள முடியும். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும். வாழ்த்துக்கள்.